வணக்கம் நேயர்களே இது மாலை முரசு காட்சி வழங்கும் மருத்துவ முரசு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பல் மற்றும் முகம் தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜிம்சன் அவர்கள் நம்மளே வந்திருக்காங்க டாக்டர் இன்னைக்கு பல் மற்றும் முகம் தாடையில எப்படி அறுவை சிகிச்சை செய்யறது எப்படி அதை சீரமைக்கிறது பத்தி விளக்கமா சொல்ல காத்துட்டு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த முகம் வாய் தாடை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சார் அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க முகம் தாடை அறுவை சிகிச்சை என்றது இட்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டென்டிஸ்ட்ரி அது பற்கள் மட்டுமல்லாமல் அந்த தாடை எலும்பு மேற்தாடை மற்றும் கீழ்த்தாடை அண்ட் முகம் எலும்பு அந்த ஜைகமேட்டிக் காம்ப்ளெக்ஸ் போகணும்னு சொல்லுவோம் இந்த எலும்பு எல்லாமே முறிவு ஏற்பட்டால் இல்லை அந்த எலும்புகளில் இல்லை சாஃப்ட் டிஷ்யூ அதாவது அந்த சம்பந்தமான மற்ற டிஷ்யூஸில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதில் ஒரு கேன்சராக இருக்கலாம் இல்லை ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்ட தாடை எலும்பு முறிவு போட்டதாக இருக்கலாம் இல்லை தாடை விகாரமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அளிக்கிற சிகிச்சை தான் முகத்தாடை அறுவை சிகிச்சை அதில் வந்து இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரல் கேன்சர் அந்த வாய்ப்புற்றுநோய் அதுக்கு த அதுக்கு உள்ள அறுவை சிகிச்சை பண்ணுறதும் எங்களோட ஸ்பெஷாலிட்டி அது இல்லாமல் அன்ன பிளவு அது மட்டும் இல்லாமல் ஞானப்பற்கள் ஸோ இது எல்லாமே அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணுறது தான் இந்த முகத்தாடை அறுவை சிகிச்சை என்பது ஓகே நீங்க வாய்பற்றுநோய் போது வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு இப்போ இந்த பற்கள்ல கூட புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா வாய்ப்புநோய் எதனால வருது பற்கள்ல வரக்கூடியதுக்கும் எதுக்காக சம்மந்தம் இருக்குதுங்களா வாய் புற்றுநோய் வந்து அது பற்கள் சுத்தி இருக்கிற அந்த ஈறு நாக்கு கண்ணம் அந்த மாதிரி பட்ட இடங்கள்ல தான் வாய் புற்றுநோய் வருமே தவிர பற்கள்ல வாய் புற்றுநோய் வராது இப்போ செட் பல் இந்த கேப் அப்படி எல்லாம் போட்டாங்க அப்பப்ப எடுத்து க்ளீன் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி நம்ம மாத்தணும் அப்படின்னு இருக்கு அதை அப்படியே விட்டுட்டாலும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மைதான்களா அதை பத்தி அது உண்மை 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 அதாவது அந்த பர்த் செட் செட்டு வந்து எவ்ரிடே நைட்ல எடுத்து வச்சிடணும் இஃப் இட் இஸ் ரிமூபுல் வான் எடுத்து போடுற மாதிரி உள்ள டைப்பாக இருந்தால் அது நைட்டில் வந்து கண்டிப்பாக அதை எடுத்து வச்சிடணும் இல்லை இப்போ வெளியூருக்கு போகிறோம் எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதை எடுத்து வைக்க வேண்டாம் அது அவசியம் இல்லை இல்லாட்டி அதை கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அது அது ஒன்று அடுத்தது ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு தான் ஒரு பல் போடணும் அது எடுத்து போடுற மாதிரி பட்ட இதுவாக இருந்தால் அதுக்கப்புறம் உள்ள அது அதுக்கு உள்ள அந்த பற்கள் தேயும் அடுத்தது உள்ளே இருக்கிற அந்த எலும்பு தேயும் ஸோ இப்போ மேலே அந்த நம்ம கடித்து சாப்பிட்ற இடத்துல இருக்கிற பற்கள் தேய்யும் போது அந்த ஹைட்டு வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கிற எலும்பன் தேய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து கால் தட் ஃபிட்டிங் டேஞ்சர் அந்த பர்ஸ் செட்டு வந்து ஃபிட் ஆகாது இருந்தாலும் நம் நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே போகும்போது அது உள்ள அந்த ஈரில் உள்ள அல்சர் மாதிரி ஃபாகம் அரைக்கும் இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ க்ரோத் எக்ஸ்ட்ரா வரலாம் அது நாளடைவில் அதை நம்ம கவனிக்காமல் விட்டால் அதுவும் புற்றுநாயாக மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு அது சின்ன ஒரு அல்சரா முதல்ல ஆரம்பிக்கும் அது ரெண்டு வாரத்தில் அது ஹீல் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு பல் மருத்துவரை அணுவணும் அன்றைக்கி அது ஏன் என்னத்தினால அந்த அல்சர் வந்திருக்கு அப்படின்றத பார்த்து ஒரு ஒரு இந்த டிஷ்யூ எடுத்து நம்ம பரிசோதனை பண்ணுவோம் அது அது ஒண்ணும் இருக்காது பட் இருந்தாலும் அது அதை பார்த்துக்கிறது அது நல்லது நம்ம தானே அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு கேஷுவலாக நிறைய பேர் விட்டுருவோம் அது அந்த மாதிரி அதை இல்லாம நல்லது ஆமா

சின்னதாக அந்த ஒரு பல்லுக்கு மட்டும் போடுறாங்க பார்த்தீங்களா ஸோ அதை பத்தி அதனால அதையும் மாதிரி க்ளீன் பண்ணக்கூடியது இல்லை இயர்லி சம் இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன இல்லை இது அடிபடுறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற நரம்பும் அந்த உள்ள பிளட் சப்ளையும் கட் ஆயிடுது தான் அந்த பல்லோட கலர் மாறுது ஸோ பல்லு கலர் மாறினதுக்கப்புறம் உள்ள அந்த பல்லுக்குள்ள உயிர் இல்லை ஸோ அது என்ன பண்ணோன்னா அது பாதியாக உடைய கூட இருக்கலாம் இல்லை முழுசாக கூட இருக்கலாம் ஆனால் பல் கலர் மாறிச்சுன்னா உள்ளே அந்த இரத்த ஓட்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா அது ஒரு வேர் வைத்தியம் பண்ணி அந்த பல்லை பல் எடுக்காமல் பண்ணுறதுக்குள்ள இதுதான் அது நம்ம அந்த வேர்வைத்தியம் பண்ணுறது ஸோ வேர்வைத்தியம் பண்ணி அதுக்கு மேலே அந்த கல்லை அந்த கலரை மாற்றினோன்னா ஒரு கேப் மாதிரி போடணும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு அந்த பல் கலர் உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலர் வெளியில் தெரியாமல் அது மேலே ஒரு கேப் போட்டு மாற்றிக்கலாம் பட் அந்த மாதிரி கேப்பே நிறைய பல வகைகளில் இருக்குது செராமிக்கில் இருக்குது பிளாஸ்டிக்கில் இருக்குது பட் பிளாஸ்டிக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல பிளாஸ்டிக் இல்லை இட்ஸ் அன் அக்ரலிக் மெட்டீரியல் அது பட் யூஸ் பண்ணுறது இல்லை சிரமிக்கில் வருது செராமிக் மெட்டல் வித் செராமிக் இருக்குது மெட்டல் இல்லை மெட்டல் ஃப்ரீ செராமிக்கே இப்போ வந்துடுது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகி வந்துடுது ஸோ அது மெட்டல் ஃப்ரீ செராமிக்னு சொல்லுவோம் அதுவும் பண்ணலாம் அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் வராது வராது அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு அது மாற்ற வேண்டிய அவசியம் வராது இல்லை சில காரணங்கள் அது உடையிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது உள்ளே இருக்கிற பல்லு உடையலாம் நம்ம தெரியாமல் ஒரு கடினமான ஒரு கரும்பு சாப்பிட்டோ அந்த மாதிரி உள்ள காரணங்களால உள்ள பல்லு உடையலாம் வந்தோட உள்ள மேல கேப் உடையாது செராமிக் உடையிறது உள்ள வாய்ப்புகள் கிடையாது அதனால நம்ம மாட்ட வேண்டிய அவசியம் வராது பட் இருந்தாலும் அது ஒரு டென் இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் டீ செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் கலரம் மாறாது செராமிக் கலரம் மாறாது அதனால நீங்க முன்னாடி நம்ம பேசும்போது ஞானப்பல் அப்படின்ற ஒரு ஞானப்பல்லனா என்னங்க சார் அது எதனால வருது எல்லாருக்குமே வரும்ங்களா அது அது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி ஞானப்பல் எந்த வயசில் வரும் வந்தால் எடுக்கணுமா இல்லை ஞானப்பல்ன்னு சொல்கிறனால நம்ம எடுத்தால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இது வருமா அது நல்ல ஒரு நல்ல ஒரு கேள்வி அது யூஸ்வலாக பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயதுக்குள்ளே அது வரக்கூடிய பல்ல அது கடைசி முளைக்கிற பல்லு நம்ம வாயில் கடைசி முளைக்கிற பல்லு அது அது ஏன் நியாய பன்னுன்னு பேர் சொல்கிறோன்னா அது பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வர்றதுனால அது ஞானப்பல் அப்போ தான் தே கால் வி கெட் வி கெட் வாய்ஸ் அதனால் அது விஸ்டம் அதனால் ஞான பல்லுன்னு அதை சொல்கிறோம் அது இப்போ வர வர இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே அந்த பல் வர்றதில்ல ஏன்னா அது அந்த ஜாஸ் சைஸ் சின்னதாகிட்டே வருது இப்போது ஸோ அந்த எவல்யூஷன் ஸோ அதனால் அந்த நிறைய பேருக்கு வர்றதில்ல வர்றதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் கெட் இட்டு ஸ்ட்ரைட் அந்த இடைவெளி இல்லாத காரணத்துல அந்த நம்ம ஜால இடைவெளி இல்லாத காரணத்தினால அது ஸ்ட்ரைட்டாக வர்றது இல்லை ஸோ பல டைரக்ஷனில் இப்படி வரலாம் இப்படி இருக்கலாம் இன்வெர்டடாக இருக்கலாம் இல்லை நேராகவே இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் இருக்கலாம் வெளியில் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை ஹைட்டு கம்மியாக இருக்கலாம் ஃபுல்லாக முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரணத்தினால இருக்கும் பட்சத்தில் அந்த பல்லை எடுக்கிறது நல்லது நல்லது அந்த பல்லை எடுக்காமல் விட்டால் எப்படி இருந்தாலும் நம்மளால் அந்த கிளீன் பண்ண முடியாது கடைசியில் இருக்கிற பல் தாடையில் கடைசியில் இருக்கிற பல் எப்படி தான் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் அதை அது ஃப்ளியராக க்ளீன் பண்ண முடியாது ஸோ அதனால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் அங்கே தங்கி அதுலேருந்து சொத்தைகள் வர ஆரம்பிக்கும் அந்த பல் பாதிக்கப்படும் அந்த பல்லு பாதிப்பு இல்லாமல் பக்கத்து பல்லெல்லாம் சேர்ந்து பாதிப்பு வரும் ஸோ அந்த பல்லு எப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் அது காப்பாற்ற வேண்டிய பல்லு இல்ல அப்படியே அது எடுத்ததுக்கு அப்புறம் சிலவங்க கேட்பாங்க இல்ல டாக்டர் நம்ம முப்பத்தி ரெண்டு பல்ல நீங்க அந்த நாலு பல்லு எடுத்துட்டா அப்புறம் நம்ம பல்லு வைக்க வேண்டிய அவசியம் வேணுமா அந்த பல்லு எடுக்க வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த பல்ல காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற பல்ல நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அதுதான் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அது அந்த நீங்க சொன்ன அந்த ஞான பல்லு வளர்ந்ததுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப வழியா அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு இதுன்னு சொல்லுவாங்க

காரணம் என்னென்னா போன் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம எங்காக இருக்கும்போது நாளடைவில் போன் வில் பிகம் பிரிட்டில் ஸோ அப் நாளடைவில் அப்போ அந்த சர்ஜரி பண்ணி எடுக்கிறதுக்குள்ள டிஃபிகல்ட்டியும் ஜாஸ்தி அதுவும் ஜாஸ்தியாகுது ப்ளஸ் அவங்க ரெக்கவரியும் டைம் ஜாஸ்தியாகும் ஸோ அந்த டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரியும் ஜாஸ்தியாகும் டைம் ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் அது வந்து ஒரு பெயின் இல்லாமல் வந்துச்சுன்னா அது எடுக்கணும்னு அவசியங்களா இல்லை எடுக்கிறதே நல்லது தாங்களா எடுக்கிறது நல்லது நல்லது பெயின் இல்லாம ஸ்ட்ரைட்டாக இருந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்ல ஆனால் பிரச்சனை வரும்ன்றிருக்கிற இடத்துல கண்டிப்பா அதை எடுத்துக்கிறது நல்லது அது இன்னொன்று அது ப்ராப்பரான ப்ராப்பொசிஷன் இல்லாட்டியும் கூட மேற்பல்லும் கீழே நம்ம கடிக்கும் போது அந்த உள்ள போய் மாட்டிக்கிட்டு அதுலயும் புண்ணாக ஆரம்பிச்சிடும் பல காரணங்கள் இருக்கு பொதுவா தமாஷ் கூட முப்பத்தி ரெண்டு அதாவது சொல்லக்கூடிய ஒரு இதுதான் எவ்வளவு ஒரு இருக்கு சொல்லும் எவ்வளவுதான் அதோட விளக்கங்கள் எல்லாம் புரியுது ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த எலும்பு தாடை முறிவு எல்லாம் ஏற்படும் அந்த அந்த பகுதியை வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி ஷேப்பே மாறின மாதிரி இருக்கும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி அது நாங்கள் எவ்ரிடே எங்களோட ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டுருக்குறோம் அது ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸுன்றது வந்து இப்போ நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு தமிழ்நாடு சென்னை இஸ்தி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அது முகத்தாடை எந்த எலும்பு மூக்குனாலும் சரி இந்த தாடை எலும்புனாலும் சரி மேற்காடை கீழ்த்தாடை எந்த எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் அதை நம்ம அறுவை சிகிச்சை மூலம் அதை சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம் ஆனால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மேக்சிமம் அதோடய சர்ஜரிக்கு முன்னாடி அதாவது அடிப்படுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷனில் என்ன மாதிரி இருந்ததோ அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம அதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ப்ரொவைடட் அந்த போன் லாஸ் இருக்கக்கூடாது சில இடத்துல போன் வந்து அதாவது இப்போ ரெண்டு எலும்பு இப்படி உடஞ்சிருந்தால் அதை நேராக நம்ம சரி பண்ணிடலாம் சில இடங்களில் இந்த போனே க்ரஷ்டாக இருக்கும் க்ரஷ்ட் இன்ஜுரி ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ரெண்டு எலும்பை நம்ம சேர்த்து வைக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த பிளேட்ஸ்லாம் இருக்குது இம்ப்ளான்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது டைட்டானியம்லையும் இருக்குது இப்போ நாங்கள் மேக்ஸிமம் டைட்டானியம் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டைட்டானியம் ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி ஸோ எலும்பு என்ன தான் க்ரஷ்ஷாக இருந்தாலும் அந்த முகம் எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பொசிஷன் கொண்டு வர அளவுக்கு இப்போ நம்ம அறுவை சிகிச்சையெல்லாம் வளர்ந்துருக்கு அதுவும் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியாக இருந்தாலும் சரி போன் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம் இப்போ நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஆமாம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய ஒரு இது அதே மாரி ஆகுதுன்னு போது அது கூட ஒரு வழி இருக்குது இருக்குது ஆமாம் அது ஒரு உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் அது வந்து இப்போ இந்த தாடை எலும்பு முறிவு மட்டும் இல்லை அது எல் பல் எல்லாமே தாடை எலும்பில் தான் இருக்குது ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அப்பியரன்ஸ் அபவுட் ஃபங்க்ஷன் ஸோ அந்த தாடை எலும்பை முறிவை சரி பண்ணி அதுக்கப்புறம் அதில் பற்களை அமைச்சு கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை ப்ராப்பராக கட்சி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வரது தான் எங்களோட சேலஞ்ச் சரி சரி சேலஞ்ச் இல்லை ரெண்டு எலும்பை மட்டும் சரி பண்ணுறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அதில் பல் வைக்கணும் அதுதான் கான்செப்ட் கான்செப்ட் ஏன்னா ஃபங்க்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ்

சரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்ன மாதிரி எதுவும் நல்லா நடக்காம கூடாது நடந்தால் அதுக்குரிய ஒரு வழிமுறைகள் வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் அதுக்குரிய சிறப்பு ஒரு சிகிச்சை கூட நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து பல்லில் வந்து நிறைய பேருக்கு சொத்தை அப்படின்ற ஒரு விஷயங்கள் நிறைய பேர் சொல்றேன் என்னென்னு காரணம் கேட்டால் நான் இனிப்பு நிறைய சாப்பிடுவேன் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் அதனால எனக்கு இது இது ஒன்லி இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும்தான் இந்த சொத்தை வருதுங்களா இல்ல சொத்தை வர்றதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குங்களா இல்லை இப்போ நீங்கள் அந்த ஸ்வீட் மட்டுமே காரணம் கிடையாது நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்றோம் இடையில ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு ரின்ஸ் பண்ண மாட்டோம் வாய்க்கு அப்படி உள்ள பழக்கம் இருக்காது இப்போ என்ன கேட்டால் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்லாம் லன்ச் ஆர் டின்னருக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம லஞ்சோ ஏதாவது நம்ம சாப்பிடும்போது அதுக்கு டெஃப்னெட்டாக போய் நம்ம வாயை வாஷ் பண்ணுவோம் இது அப்படி இல்லை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டெஃபினெட்டாக அந்த கிளீன் பண்ணுறது நம்ம ரின்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஹேபிட் கிடையாது இருக்காது நிறைய பேர்ட்டை கிடையாது நிறைய பேர்கிட்ட கிடையாது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து பேக்டீரியா உள்ளே போய் நம்ம பற்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுது அதுதான் டீகேன்னு சொல்கிறோம் இட்ஸ் ஆல் பாக்டீரியா ஓகே ஆல் பாக்டீரியா ஸோ இட் நாட் நெசசரி தட் இட் ஷுட் பி ஸ்வீட்ஸ் இட் கேன் பி எனி ஃபுட்

ஸோ இட்ஸ் நாட் ஒன் டைப் ஆஃப் பேக்டீரியா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்டீரியா அதனால தான் இது வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உள்ள அந்த பே டிகே வராமல் தடுக்கிறதுக்குள்ள மருந்தும் கண்டுபிடிக்கல வேக்சினேஷன் என்ன இல்லாமல் நிறைய ரிசஸ் இஸ் கோயிங் ஆன் பட் ஸ்டில் தேர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் பிகாஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் பேக்டீரியா கிடையாது நிறைய பேக்டீரியா ஆமாம் ஆமாம் அதனால தான் ரெண்டு வேலை ப்ரஷ் பண்ணுன்னு சொல்கிறது காலையில் ஒரு வேளை நைட் ஓரால் பிஃபோர் யூ கோ டு பெட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணி ஆகணும் இல்லாட்டி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒன்ஸ் உள்ள ஹார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அது இட்ஸ் அ சைலண்ட் ப்ராசஸ் டிகேன்றது இட்ஸ் அ சைலண்ட் ப்ராசஸ் திடீர்னு ஒரு நாள் ஒரு நைட்டில் தூங்க முடியாமல் ஒரு பல்வழி வரும் அப்போ தான் ஓகே நம்ம பல் டாக்டர்கிட்ட போகணும் என்னென்னு பார்க்கணும் அந்த டைம் இட் பி டூ லேட் லேட் டூ லேட் டிகே உள்ளே போய் அந்த ஃபஸ்ட் லேயர் இஸ் எனாமல் செகண்ட் லேயர் இஸ் டென்டன் தேர்ட் லேயர் இஸ் பல்ப் அது வரைக்கும் போய் இன்வால்வ் ஆகிடுது அப்போ தான் அந்த வலின்றது வரும் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ் லைட்டாக கூச்சம் இருக்கும் பல் கூச்சம் தானே அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது தான் சார் அது வந்து இந்த பற்கள் விகாரமாக இருக்கும் அதாவது நிறைய பேர் கிளிப்பு போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரேசஸ்ன்னு சொல்லுவோம் போடுவோம் இது அந்த மாதிரி இருக்கிறது காரணம் செலவுங்களுக்கு தாடையே முன்னாடி வந்திருக்கும் ஓவர் குரோவாக இருக்கும் மேற்பாடையாக இருந்தாலும் சரி கீழ்தாடையாக இருந்தாலும் சரி இல்லை க்ரோத்து டெஃபிஷியண்டாக இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் மேல்தடை லோவர் ஜா கரெக்டாக இருக்கும் மேல்தாடை உள்ளே இருக்கும் இல்லை

சின்ன ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க ஏன்னா தட் கிவ் சம் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏன்னா சிரித்தா யாராவது கிண்டல் பண்ணிவிடுவாங்களோ கிண்டல் பண்ணிவிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதுலேயே இருப்பாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு சம் ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆமாம் ஆமாம் அதுவே அவங்களுக்கு எஜுகேஷனையே அஃபெக்ட் பண்ணுவாங்க பாதிக்கும் பாதிக்கும் அது இல்லாமல் நாங்கள் நிறைய இந்த மாதிரிப்பட்ட சர்ஜரிஸ் யாருக்கு பண்ணுறோன்னா வரன் பார்க்க வருவாங்க அப்போ தான் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து டாக்டர் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற வி கால் தட் மேரேஜ் சர்ஜரி அப்படியே அதை சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் அது ஏன்னா அது மாதிரி சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக்கப் வருவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு அப்புறம் வரும்போது ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ அப்படியே வரும்போது அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு ஆமாம் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் தாட வெளியில் இருக்கிறத ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி உள்ளே கொண்டு போகிறதோ வெளியில் கொண்டு வரதோ என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த அறுவை சிகிச்சை எல்லாமே உள்ள வாய்க்குள்ளே தான் பண்ணுவோம் வெளியில் எதுவுமே தெரியாது தெரியாது அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகலாம் ஃபோர் ஹவர்ஸ் ஆகலாம் ஜெனரலான சீசிஎஸ்ஸில் தான் பண்ணுறது ப்ரீவியஸ் டே அதாவது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவங்க வந்ததுக்கு அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த சிசியா ஃபிட்னஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எங்களோட ஃப்யூ அனாலிசஸ்லாம் இருக்குது அனாலிசஸ் அந்த மாடல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே பண்ணி அதை சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துடுச்சுப்போம் ஸோ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அதுவே அவங்கள்ட்ட காமிச்சு சிகிச்சைக்கு முன்னாடி இப்படி இருக்குது இந்த தேடையே முன்ன கொண்டு வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் இப்படி மாறும் ஸோ அப்போ சிலவங்க கேட்பாங்க இல்லை டாக்டர் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பட் நாங்கள் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது பண்ணது பண்ணதுக்கப்புறம் சர்டன் லிமிட்டுக்கு மேலே இதுவும் பண்ண முடியாது இப்படி பண்ணால் தான் அது இருக்கும்ன்ற ஒரு பட்சத்தில் அவங்கள சொல்லி ரைட் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத அப்படியே நாங்கள் எவ்ரிதிங் இஸ் நவ் டிஜிட்டல் ஸோ டிஜிட்டல் ட்ரீட்மெண்ட் பிளானிங் பண்ணி அதை வி ட்ரான்ஸ்லேட் டட் எப்படி இங்கே நம்ம எப்படி வருதோ அதை அப்படியே நாங்கள் தியேட்டரில் அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அங்கேருந்து நம்ம அந்த ரிசல்ட்டு கொண்டு வந்துடலாம் இப்போ இட்ஸ் ஈவன் அ மில்லி மீட்டர் ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி மீட்டர் அளவுக்கு ப்ரொசிஷன் நம்ம சரி பண்ணி அதை காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிடலாம் வெளியில் எந்த தடையுமே இருக்காது

தன்மைக்கு ஏற்ற அந்த ஃபிட்டிங்காக நீங்கள் அதில் அரேஞ்ச் எக்ஸாக்ட் அது ஒன்று இன்னொன்று நாட் அபவுட் அப்பியரன்ஸ் ஃபங்க்ஷனும் அதில் அடங்கியிருக்கு ஏன்னா மேல் தாடை ரொம்ப வெளியில் இருந்தாலும் அவங்களால் கட்சி சாப்பிட முடியாது அதனால் இந்த தாடை எலும்பு பாதிக்கப்படும் தாடை ஏன்னா இந்த வாய் திறந்து மூடும்போது இந்த தாடை தான் அவங்களுக்கு ஸோ அதனால் அந்த அக்ளூஷன் அதாவது நம்ம மேல் பள்ளம் கீழ் பள்ளம் ப்ராப்பராக அமையலைன்னா அந்த தாடை எலும்பு ஜாஸ்தி ஒரு பக்கம் ஜாஸ்தி தேயும் ஒரு பக்கம் கம்மியாக தையும் அதனால அப்புறம் ஜாயிண்டில் அந்த டெம்ப்ரமேடிபிளில் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அதுலேயே வழி வரக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அது மாதிரி சம்டைம்ஸ் இந்த தூங்கும்போது வாய் திறந்து வச்சுட்டே தூங்குறது மவுத் பிரீதிங்கன்னு சொல்லுவோம் அதனாலயே இந்த தாடைகள் பிரச்சனைகள் வரும் தாடை பிரச்சனை வரும் ஸோ அதுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணி அதுவும் சரி பண்ணுவோம் அது மாதிரி ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம் தூங்கும்போது

அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஃப் ஹேபிட் எதுவும் இல்லைன்னா இப்போ நான் அந்த மவுத் ப்ரீதிங் ஹேபிட்னு சொல்றேன் அந்த சின்ன குழந்தைங்க இருக்கும் போது தம்சங்கிங் ஹேபிட் இருக்கும் ஆமாம் ஸோ இந்த ஹேபிட்ஸ்னாலையும் வரும் ஹேபிட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு பேரண்ட் அப்பாக்கோ அம்மாக்கோ யாருக்கோ ஏதாவது இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தால் அதுவும் அது அப்படியே ஜெனட்டிக்காக ஆமாம் இதுக்கும் கூட ஹெரிடிட்டரி ஒரு காரணமா இருக்கு கண்டிப்பா இருக்கு சரி சரி ஹாபிட்ஸ் இருக்கும் இதுவும் இருக்கு நிறைய பேருக்கு பல் வலிக்குது கேட்டால் எனக்கு சளி பிடிச்சி சீதனம் கட்டியிருக்கு அதனால இந்த இடம் வலி இங்கே வலிக்கிறது உண்மையில் இந்த பல் வலிதாங்களா இல்லை இந்த சீ ஈரத்துக்கு வேறு எதனா பிரச்சனை அவங்களுக்கு இந்த இடத்துல வருதுங்களா அதாவது சிலவங்களுக்கு வந்து இந்த எச்சு முழுங்கும் போது கஷ்டமாக இருக்கும் பெயின் வரும் ஸோ அப்படி ஒரு ரீசன் இருந்தாலே அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஞானப்பல்காரம் ஞானப்பல் ஓகே ஓகே ஸோ அது ஏன்னா கடைசி பல் ஸோ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துடுது சீல் கோத்துட்ருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது சீல் கோத்துட்ருக்கு சீல் இருக்கும்போது அது உள்ளே இன்ஃபெக்ஷன் உள்ளே அந்த த்ரோட் பக்கத்தில் அது அஃபெக்ட் ஆகும்போது எச்சு முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும் வாய் திறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அடுத்தது ஸ்லோவாக ஸ்வெல்லிங் வர ஆரம்பிக்கும் வெளிலேயும் வரலாம் உள்ளேயும் வரலாம் வாய்க்குள்ளேயும் வரலாம் ஸோ இது எல்லாமே தேர்ட் மோலார்னாலேயும் இருக்கலாம் அது இல்லாமல் மற்ற பற்கள் அது ஃபஸ்ட் மோலராக இருக்கலாம் செகண்ட் மோலார் எந்த பற்கள்னாலேயும் சொத்தையினால் அது டீப்பாக போய் ஏற்கனவே சொன்னால் நீங்கள் அந்த கற்பா இருக்குதுன்னு சொன்னீங்களே அந்த ஸ்டேஜின் தாண்டி வேறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போனாலும் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்வெல்லிங் வரலாம் இல்லை ஈர்லேயும் இந்த பிரச்சனை வரலாம் இந்த பயோரியான் சொல்லுவோம் ஸோ அதனால் ஈர கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீனாக வைக்காமல் இருந்தாலும் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் அதனாலேயும் இன்ஃபெக்ஷன் வரும் பற்கள் ஆட ஆரம்பிக்கும் ஆட ஆரம்பிக்கும் அது வயசானவங்க அவங்களுக்கு தான் பல்ல ஆடணும்னு அவசியம் இல்லை யங் பீப்புளே நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் பற்கள் ஆட ஆரம்பிச்சிடும்

ஸோ அந்த காரணத்தினாலையும் கூச்சம் வரும் ஒன்று தேயிறது இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறது அது சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு பார்க்கும்போது அந்த மேற் பற்கள் மேலேயும் கீழேயும் இருக்கிற பற்கள் நிறைய தேஞ்சிருக்கும் அப்போ அது பார்க்கும்போதே தெரியும் அது அவங்க யூஸ்னாலையா சிலவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால இருக்கும் சிலவங்க நிறைய கோபப்படும் போது ஃபுல்லாக கடிக்கிற பழக்கம் இருக்கும் இன்னொன்னு நைட் கிரைண்டிங் ஹாபிட் நைட்டில் தூங்கும்போது பல்ல கடிப்பாங்க நைட் தூங்கும்போது நிறைய பேர் பல்ல கடிக்க சின்ன பிள்ளைங்களாம் பல்ல கடிச்சா வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்பவம் இல்லை இல்லை அப்படி இல்லை அது ஒரு ஹேபிட் ஹேபிட் அது அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் தே கேன் ஹேவ் சம் அட்டென்ஷன் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அது ஈவினிங் தான் வருவாங்க பிஸியாக இருப்பாங்க குழந்தைங்களுக்குள்ள அது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி சொல்ல முடியாமல் சம்டைம்ஸ் அந்த ஒரு காரணத்தினாலையும்

இந்த சின்ன பிள்ளைல பார்த்து பள்ளியே தான் இது வரைக்கும் இருக்கு இந்த வயசு வரைக்கும் அப்படின்றது இது இதுக்கப்புறம் விழுமா இல்ல இது இதெல்லாம் யார நடக்கிற ஒண்ணுங்களா இல்ல யூஸ்வலா பை டுவெல் டு ஃபோர்டீன் இயர்ஸ் எல்லா பார்ட் பொருட்களுமே உளுந்துடும் ஏதாவது ஒன்று ரெண்டு உழாமல் இருக்கலாம் ஒன்று ரெண்டு ஆ உழாமல் இருக்கலாம் அப்போது வந்து அது ஏன் உழாமல் இருக்கணும் ரெண்டு காரணம் ஒன்று உள்ள பெர்மனன்ட் டீத் இல்லாமல் இருக்கும் இல்லை பெர்மனன்ட் டீத் வேறு இடத்துல வச்சு வந்திருக்கும் ஸோ இந்த பல்ல அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அது உள்ளாமலே இருந்திருக்கும் ரூட்டும் ரிஸாக ஆகாமல் அதாவது தேயாமலே அப்படியே ரீட்டின் ஆகிட்டே இருந்திருக்கும் பட் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அது லைட்டாக ஆட ஆரம்பிச்சிடும் இன்னொன்று அது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அதனால தான் அது பால் பல்லுன்னு சொல்கிறோம் பால் கலரில் இருக்கிறதுனால தான் அது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால தான் அது பால் பல்லுன்னு சொல்கிறோம் நம்ம பர்மனெண்ட் இது வந்து வில் பி ஸ்லைட்லி எல்லோ இஷ் ஒயிட் அண்ட் கலர் ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைஸ் சின்னதாக இருக்கும் அப்புறம் லைட் ஆடும்போதே அவங்க வந்து இல்லை நம்ம அந்த டைம்ல எடுத்துட்டு வேற பல்லு வைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது முகத்துல எவ்வளவுதான் ஒரு கண்ணடுக்கு முக்கடகு இந்த அடகுகள் இருந்தாலும் பல்லு அழகு இருந்தாதான் வந்து ஒரு கான்பிடென்ட் ஒரு ஒரு எங்கே போனாலும் நண்பர்களோடு பேசும்போது ஒரு தெளிவா சிரிக்கும் போது இந்த பல்லுன்றது ரொம்ப முகத்துக்கு தேவையான ஒன்று அது மட்டும் இல்லாமல் முகம் தாடை அமைப்பு தான் வந்து ஒரு முகத்துக்கு இன்னும் கூட அழகு மிருகட்டி கொடுக்குன்னு சொல்லலாம் விளக்கமா நேயர்களுக்கு நிகழ்ச்சியில் மிக நன்றி நேயர்களே பல் மற்றும் முகம் தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை பற்றி டாக்டர் தெளிவா சொன்னாங்க இது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்